இந்த வீடியோவில் நம்ம மோலி ஃப்ரைஸோட வளர்ச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் இந்த மோலி ஃப்ரைஸோட பர்த் பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை யாரும் இன்னும் பார்க்கல அப்படின்னாக்கா கண்டிப்பாக போய் அந்த வீடியோவை பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த மோலி ஃப்ரைஸ் எப்படி வளர்ந்துருக்கு, இது எப்படி நான் கேர் பண்ணுறேன், இதுக்கு என்ன ஃபீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இது எப்படி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், எந்த விதத்துலேயும் மீன் டிஸ்டர்ப் ஆகாமல் எப்படி இப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட்டு பற்றி பார்த்துடலாம். ஸோ வந்து இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கப்பி பிட் அப்படின்ற ஒரு ஃபுட்டு தான். ஸோ வந்து இது என்னடா மோலி ஃபிஷ்ஷுக்கு கப்பி பிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ வந்து இது வந்து மோலி ஃபிஷ்ஷுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த அளவுக்கு தான் இருக்கும் அதனுடைய இது. அதுக்கப்புறம் வாம்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நார்மல் பெல்லட்ஸ் யூஸ் பண்ணுறேன், நார்மல் மீனுக்கு போகிற பெல்லட்ஸ் வந்து அதையே கொஞ்சம் நசுக்கி எல்லா மீனுக்கும் நான் போடுறேன். ஸோ இதுதான் நான் ஃபுட்டு யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆன்டி இன்ச் அப்படின்ற ஒரு மெடிசன் யூஸ் பண்ணுறேன். இந்த மெடிசன் எதுக்காக அப்படின்னாக்கா தண்ணி வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக இது தேவைப்படும். அதுக்கப்புறம் நான் எப்படி வந்து மீனை வந்து அதுலேருந்து தொட்டிலேருந்து எடுக்காமல் எப்படி நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைவன் பம்ப் மூலமாக தான் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இந்த சைவன் பம்ப் நமக்கு இருக்குது. ஸோ வந்து மீனுக்கு எந்த விதத்துலையும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அது கையில் பிடிக்காமல் வலையில் பிடிக்காமல் அழகாக தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் நம்ம எடுக்கிறதுக்கு இந்த சைவன் பம்ப் ரொம்ப ரொம்பவே யூஸாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்களே பாருங்கள் டஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை எடுத்து நமக்கு வெளியே எடுத்துருதுன்னு பாருங்கள். லைட்டாக அந்த கல்லையே வந்து நம்ம வந்து டச் பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்க பாருங்கள் அந்த டஸ்ட் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு வெளியே வந்துடும். ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பம்ப்பு தான் இந்த பம்ப்பு. ஸோ வந்து இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது மூலமா மீன் வந்து எந்த விதத்துலையும் ஸ்ட்ரெஸ் ஆகாது, அதே மாதிரி நமக்கு வழியும் விட்டுரும். நான் ரெண்டு மூணு வாட்டி வந்து இந்த தொட்டி சேஞ்ச் பண்ணுறதால அதுக்கே பழகிடுச்சு. ஸோ இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் வராங்க அப்படின்றதால அழகாக அதே வழி விட்டுடும். அதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பம்ப்பு. ஸோ இந்த பம்ப்பு நம்மக்கிட்ட இருக்கிறதால மீன் தொட்டிக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாது, மீனுக்கும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுக்கணும் மீன் தொட்டிலிருந்து அப்படின்னா இந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து தண்ணி எடுக்கணும். அதுதான் ரொம்பவே நல்லது. மொத்த தண்ணியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா மீன் வந்து அதுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ எப்பவுமே வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி எடுங்க. இதுவே ரொம்ப நான் கம்மியாக தான் ரொம்ப எடுத்துட்டுக்கிறேன் அதிகமாக. ஸோ வந்து இன்னுமே கொஞ்சம் விட்டுட்டு தண்ணி எடுங்க, ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற வந்து மோட்டரை எடுத்துட்டேன், எடுத்து அழகாக வந்து மறுபடியும் நான் கழுவிட்டேன். மேக்ஸிமம் வந்து அந்த வெளியே எடுத்து பார்த்தீங்களா மீன் தொட்டிலேருந்து தண்ணி, அந்த தண்ணியிலே வந்து இந்த மோட்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு பாருங்கள். நான் ஏன் இதில் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ரொம்பவே உப்பு அதிகமாகிடுச்சு, அதனால தான் நான் வந்து இந்த தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஸோ வந்து மறுபடியும் நான் வந்து அந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து மறுபடியும் நான் தண்ணி வந்து விட போகிறேன். எப்பவுமே வந்து தண்ணியை விடும்போது பார்த்து பொறுமையாக வந்து விடுங்க. நீங்கள் வந்து தட்டியில் ஊற்றுறதோ தண்ணியில் வேறு ஏதாச்சும் மூலமாக பண்ணுறதோ அப்படி பண்ணாதீங்க. முடிஞ்சால் வந்து ஒரு டேப்பில் வந்து தண்ணி திறந்து விட்டுட்டு பழுப்பு மூலமாக விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பழுப்பு இல்லாதவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தப்பி தவறி எதனா அவ்வளோ பெரிய தொட்டியில் எடுத்து ஊற்றும் போது திடீர்னு தொட்டி வந்து நழுவி கீழே விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து மீனுக்கு இந்த மாதிரி விடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மீனுக்கு வந்து எந்த ஒரு ரொம்ப அதிகமாக தண்ணி வர்றதால ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் தண்ணி விடுறதால அந்த மீனுக்கெல்லாம் இவ்வளோ ஹாப்பியாக அந்த இடத்துல வந்தே போகுது பார்த்தீங்களா. ஸோ வந்து இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், இந்த அளவுக்கு வந்து தண்ணி இருந்தால் போதுமானது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாட்டர்லாம் ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து மீனுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இவ்வளோ அழகாக சுற்றிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அந்த ஆன்டி இன்ச் அப்படின்னு சொல்கிற ஒரு மெடிசனை வந்து நான் விட்டுடுவேன். ஸோ அது விட்டுட்டு அதுக்கப்புறம் மோட்டரையும் நான் போட்டு விட்டுடுவேன். மோட்டர் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கலங்கலாக இருக்கும் தண்ணி, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ப்யூரிஃபையர் ஆகி கரெக்டாக வந்து அந்த தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக நம்மளுக்கு தெரியும். ஸோ மீன் எல்லாமே இப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அழகாக இப்போ வந்து நீந்திட்டுருக்கு, நீங்களே பாருங்கள். ஸோ என்கிட்ட எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா 60 மோலி ஃப்ரைஸ் கிட்டே இருக்கும். ஸோ எப்படியும் இந்த தொட்டி கண்டிப்பாக இந்த ஃப்ரைஸுக்கு பத்தவே பத்தாது, பெருசாகிடுச்சு அப்படின்னா. அதனால் இந்த ஃப்ரைஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுக்கப்புறம் ஷாப்புக்கு ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வந்து அவங்ககிட்ட அவங்க வளர்த்துப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாஸ்டிக் ஃபிஷ் தான் வளர்க்க போகிறேன். ஸோ அதை பற்றின வீடியோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் இந்த மீன் கூட இருக்கிறது ரொம்ப ஹாப்பினஸ்ஸை தருது. முடிஞ்சால் நீங்களும் ஒரு பெட் லவராக ஆகுங்க, முடிஞ்சால் நீங்களும் ஒரு பெட் லவராக ஆகி இந்த மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட்டாக மாறுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு அளிங்க.